ஹேடியூ வெல்கம் டு ஆல். நான் உங்க முத்துக்குமார். புலி பாதுங்கிறதே பாயறதுக்கு தல. அதே மாதிரி தான் ரீசெண்டாக இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லையில் ஏழாவது கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சதை பார்த்து நம்மள ஒரு சில பேர் வந்து வியப்பாகவே வந்து இருந்திருப்போம். அதற்கு முக்கியமான காரணமே சீனாவை வாண்டடா எல்லையில படையில வாபஸ் ஆகிற சில முக்கியமான விஷயங்களை பத்தி பேசிருந்துச்சு. முக்கியமா இந்த பாங்காங் சோ பகுதியின் எட்டாவது ஃபிங்கருக்கு பின்னாடி வரைக்கும் நாங்க எங்களோட படைகளை பின்வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சீனா ஒரு பக்கம் சொல்லியிருந்துச்சு. இதெல்லாம் வச்சு ஒரு பக்கம் எல்லாருமே ஏன்னா சீனாவா இப்படி பேசுது அப்படின்னு சொல்லி வந்து ஆச்சரியத்திலே வந்து இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அதற்கு பின்னாடி தான் உண்மை புரிஞ்சிருக்கு. சீனாவுடைய இந்த சொல்லுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நரிதந்திரம் இருந்திருக்கு. அது என்ன ஒரு நரிதந்திரம் அப்படின்ற நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்து இரண்டாவது நம்ம பார்க்க போற விஷயம், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் டிக்டாக்கை வந்து பேன் பண்ணிருந்துச்சு, தடை செஞ்சிருந்துச்சு. ஆனா இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா டிக்டாக் மேல விதிச்சிருந்த இந்த ஒரு தடையை பாகிஸ்தான் நீக்கியிருக்கு. இதற்கு பாகிஸ்தான் என்ன ஒரு காரணம் சொல்லி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்து மூன்றாவதா நம்ம பார்க்க போற விஷயம், ஈரானுக்கு ஐநா விதிச்சிருந்த பொருளாதார தடை முடிவுக்கு வந்த நிலையில அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான சில முக்கியமான முயற்சிகளை ஈடுபட்டு வருது. ஆனா அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக எடுக்கிற முயற்சி எல்லாமே தோல்விகள் தான் தழுவி வந்துகிட்டு இருக்கு. இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்து லாஸ்டா நம்ம நான்காவது பார்க்க போற விஷயம், சீனாவிற்கு எதிராக மறைமுகமான இந்தியாவோட கடற்படையும் அமெரிக்காவோட கடற்படையும் இணைந்து நடத்துற ஒரு பயிற்சி தான் மலபார் பயிற்சி. இந்த ஒரு மலபார் பயிற்சியில ஒரு சில நாடுகள் வந்திருக்காங்க. முக்கியமா இப்ப ஒரு நாடு இணையறதுக்கு விருப்பம் தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு பயிற்சி அப்படிங்கிறது இந்த வருடம் நடக்கிறதா வந்து சொல்லப்பட்டு வருது. இது என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். மொத்தமா இந்த ஒரு வீடியோ நம்ம 4 விஷயங்கள் பார்க்க போறோம். பட் இந்த 4 விஷயம் நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி தான் தினமும் பேசுற ஒரு வீடியோ ஆட்டோமேட்டிக்கா உங்க நோட்டிபிகேஷன் வந்து சேரும். முதல் விஷயம், இப்ப லடாக்கில கால்வான் பள்ளத்தாக்கு, பாங்காங் சோ ஏரி, தெப்சேங் சமோலி, முக்கியமா அப்புறம் மலைப்பகுதியில் இப்ப ரீசெண்டா இந்தியாவோட வீரர்களும் சீனாவுடைய வீரர்களும் இடம் பிடிச்சிருக்க மலைப்பகுதிகள், இதை மையமா வச்சுதான் இப்போதைக்கு எல்லையில ஒரு பதற்றமான சூழலையும் பிரச்சனையும் நீடிச்சு வந்துகிட்டு இருக்கு. மெயினா இதை வச்சுதான் 2 நாளைக்கு இடையே வந்து பேச்சுவார்த்தை அப்படின்றது இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 7வது கட்ட பேச்சுவார்த்தை இப்ப ரீசெண்டா சுசூல் பகுதியில நடைபெற்று முடிஞ்சுல. இப்ப இதை தொடர்ந்து அடுத்துதான் 8வது கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றது அடுத்த வாரம் நடக்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டு வருது. இதுல ரீசெண்டா நடந்து முடிஞ்ச இந்த 7வது கட்ட பேச்சுவார்த்தையில சீனாவுடைய பேச்சு, சீனாவுடைய சொல் வந்து என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இதுல பாத்தீங்கன்னா முக்கியமா சீனா இந்த ஒரு பேச்சுவார்த்தையில என்ன சொல்லிருந்துச்சு அப்படின்ற பாத்தீங்கன்னா, டேங்குகள் மலைப்பகுதியில் இடையில வந்து நிறுத்தி வச்சிருக்க டேங்குகள், பீரங்கி படைப்பிரிகள், இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பின்வாங்கிக்குவோம், இதை வந்து நம்ம வந்து வாபஸ் வாங்கிக்குவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து காலற்படையை வந்து பின்வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து சீனா ஒரு பக்கம் சொல்லியிருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு இந்தியாவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லையில் இருக்க உயரமான மலை, அதாவது வந்து இப்போ ரீசெண்டாக இந்தியாவோட வீரர்கள் இடம் பிடிச்சிருந்தாங்களா இந்த ஒரு மலைப்பகுதிகள், அதாவது 18,000 அடி உயர்த்திருக்க இந்த ஒரு மலைப்பகுதி எல்லாமே இந்தியாவிற்கு ஒரு பக்கம் வந்து சாதகமாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு சூழல் சீனாவோட முயற்சி, சீனாவோட எண்ணம், சீனாவோட நரிதந்திரம் என்னவா இருந்துச்சு அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேச்சுவதில் என்னவா இருந்துச்சு அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து படைப்பிரிவு நம்ம வந்து வாபஸ் வாங்க வச்சுட்டோம்னா, அதாவது இந்தியா வந்து ஏதாவது வந்து நைஸாக வந்து பேசி வாபஸ் வாங்க வச்சுட்டோம்னா, அதற்கப்புறம் நம்ம வந்து பனிக்காலத்துக்கு அப்புறம் வந்து ஏதாவது வந்து திட்டம் கூட வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சீனாவுடைய எண்ணமாக வந்து இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கப்பட்டு வருது. இதனால சீனா சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இந்தியா வந்து ஒரு பக்கம் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. முக்கியமா படையில இப்போதைக்கு வந்து வாபஸ் வாங்க முடியாது அப்படின்னு முக்கியமா வந்து சொல்லிட்டாங்க. நீங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் வந்து படையில வாபஸ் வாங்க, அதுக்கப்புறம் நாங்க வந்து படையில வாபஸ் வாங்கினா சில முயற்சிகளை வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு பக்கம் வந்து முடிவா வந்து சொல்லிட்டாங்க. இதுல மெயினா இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டுதான் சீனா எல்லையில ஆறுவழிச்சாலையை ஏற்படுத்தி வச்சிருக்கு. இதன் மூலம் சீனா நினைச்சா ஒரே நாளில் அதிக அளவுக்கு படைகளை வந்து அங்க குவிக்க முடியும். இதனால தான் சீனா ஒரு பக்கம் இந்தியாவுக்கு அழுத்தம் தெரிவிச்சு வந்துகிட்டு இருக்கு. சீனாவுடைய இந்த ஒரு சூழ் சீனாவுடைய இந்த ஒரு அழுத்தத்தை வந்து இந்தியா ஒரு பக்கம் வந்து முழுமையா மறுத்துட்டாங்க. அடுத்து 2வது விஷயம், டிக்டாக் அப்படின்ற இந்த ஒரு ஆப்பை கண்டிப்பா யாருமே தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா பல்லு முளைக்கிற குழந்தையிலிருந்து பல்லு போன பாட்டி வரைக்கும் கண்டிப்பா இந்த டிக்டாக் அப்படின்ற இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணாம இருந்தாலும் டிக்டாக் அப்படி சொன்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. கரெக்டாங்க நான் சொல்றது. இப்படிப்பட்ட இந்த ஒரு டிக்டாக் தான் ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லையில பதற்றமான சூழலும் பிரச்சனையும் போயிட்டு இருந்த அந்த ஒரு நேரத்தில் இந்தியா சீனாவோட ஏகப்பட்ட ஆப்ஸை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அதோட சேர்த்து இந்த டிக்டாக்கை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கூட வந்து அமெரிக்காவோட அதிபர் தலைவர் ட்ரம்ப் கூட வந்து இந்த டிக்டாக் அப்படி சொல்லப்படுற இந்த ஒரு ஆப்பை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதோட ஒரு வரிசையில் தான் பாகிஸ்தானும் டிக்டாக்கை வந்து இப்போ 10 நாளைக்கு முன்னாடி வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்ன ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பொழுதுபோக்குக்காக டிக்டாக்கை நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க, மெயினாக குழந்தைகள் கூட இதை யூஸ் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட இந்த ஒரு ஆப்பில் முகம் சுலுக்கக்கூடிய ஒரு சில வீடியோக்கள் போஸ்ட் பண்ணப்படுது. இந்த ஒரு வீடியோவும் நிறைய பேரை போய் வந்து சென்றடையுது. இந்த ஒரு காரணத்தில் இந்த டிக்டாக் அப்படின்ற இந்த ஒரு ஆப்பை நாங்கள் வந்து பேன் பண்ணுறோம், தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில தினங்கள் முன்னாடி வந்து பாகிஸ்தான் பேன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டிக்டாக் மேலே விதிச்சிருந்த இந்த ஒரு தடையை நீக்கியிருக்காங்க. இதற்கு பாகிஸ்தானோட தொலைத்தொடர்பு ஆணையம் சேர்ந்து என்ன மாதிரி சொல்லப்பட்டு வருது, என்ன ஒரு செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா,
இந்த மாதிரி வந்து முகம் சொல்லிக்கக்கூடிய வீடியோக்கள் டிக்டாக்ல வந்து இருக்குல்ல, அதை வந்து போஸ்ட் பண்ற கணக்குகளை வந்து நீக்கிறதா டிக்டாக் வந்து பாகிஸ்தானுக்கு உறுதி அளிச்சிருக்காங்களா? இந்த ஒரு காரணத்தால மட்டும்தான், இந்த ஒரே ஒரு காரணத்தால மட்டும்தான் பாகிஸ்தான் டிக்டாக் மேல விதிச்சிருந்த இந்த ஒரு தடையை நீக்கி இருக்கதா இப்ப பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து மூன்றாவது விஷயம், சர்வதேச நெறிமுறைகளுக்கு எதிராக அணு ஆயுதங்களை தயாரிப்பது, அப்புறம் தீவிரவாதிகளை ஊக்குவிப்பது அப்படின்னு சொல்லி ஈரான் மீது 2007 ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பொருளாதார தடையை வந்து விதிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி பொருளாதார தடையை ஈரான் மேல விதிச்சிருந்ததுனால கடுமையான பாதிப்புகளை கூட ஈரான் வந்து சந்திச்சிருந்துச்சு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அணு ஆயுத சக்தியை வந்து ஆக்கப்பூர்வம் மட்டும்தான் வந்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பக்கம் வந்து ஈரான் உறுதி கூட வந்து அழிச்சிருந்துச்சு. அதற்கப்புறம் அணு ஆயுதங்கள் தொடர்பாக அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஜெர்மனி, பிரிட்டன், பிரான்ஸ் இப்படி 6 நாடுகள் கூட ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை வந்து 2015 கையெழுத்திட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் முன்னாடியே ஈரான் மீது பொருளாதார தடை வந்து விதிச்சிருக்குல்ல, இந்த ஒரு பொருளாதார தடை அப்படிங்கிறது 18 May 2020, அதாவது நேற்று முன்தினத்தோட இந்த ஒரு பொருளாதார தடை அப்படின்றது நீங்களும் காலாவதி ஆயிரும் அப்படின்னு சொல்லி வந்து ஐநா ஒரு பக்கம் வந்து உறுதி அளிச்சிருந்துச்சு. இதுல 2018 பாத்தீங்கன்னா ஈரானுக்கும் அமெரிக்காக்கும் இடையே செய்யப்பட்டிருந்த அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறியது. இதற்கப்புறம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு பதற்றமான சூழலும் பிரச்சனையும் நீடிச்சு வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்ணிருக்கு அப்படின்ற பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் என்ன பண்ணிருக்குன்னா, ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஈரான் மேல பொருளாதார தடை வந்து விதிச்சிருக்காங்களா, இந்த ஒரு பொருளாதார தடை அப்படின்றது கால வரையின்றி நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அமெரிக்கா ஐநாவுக்கு வந்து வலியுறுத்த ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமா ஈரானுக்கு எதிராக வந்து ஏகப்பட்ட முயற்சியில வந்து அமெரிக்கா வந்து ஈடுபட தொடங்கிருச்சு. ஆனால் அமெரிக்கா எடுத்த எல்லா முயற்சிகளும் வந்து இப்ப தோல்வியைதான் வந்து தழுவிருக்கு. மொத்தத்துல கடைசியில பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஐநா உறுதி அளிச்சிருந்துச்சு, அதாவது October 18, 2020 ஈரான் மேல விதிச்சிருக்க இந்த ஒரு பொருளாதார தடை அப்படிங்கிறது நீங்கிரும் காலவரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்துச்சு, உறுதி அளிச்சிருந்துச்சுல, இந்த ஒரு டேட் அப்படின்றது நேற்று முடிஞ்சிடும், அதை வந்து தாண்டிடுச்சுல. இதனால இப்ப ஈரான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ற பாத்தீங்கன்னா ஈரான் மேல இருந்து இந்த ஒரு பொருளாதார தடை அப்படின்றது நீங்கிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஈரான் அறிவிச்சிருக்கு. அடுத்து நான்காவது விஷயம், மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி அப்படின்றது இந்த வருடம் இறுதியில வந்து நடக்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி அப்படின்றது எப்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற பாத்தீங்கன்னா 1992 இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்துதான் இந்த மலபார் கடற்படை கூட்டு பயிற்சி அப்படின்றது ஸ்டார்டிங்கை வந்து தொடங்கியிருக்கு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2015 ஜப்பான் இந்த ஒரு கூட்டு பயிற்சியில் இணைஞ்சிச்சு. முக்கியமாக இந்த மலபார் கூட்டு பயிற்சி அப்படின்றது வருடந்தோடு வந்து நடந்து வந்துட்டு இருக்கு. இதில் 2018 வந்து பிலிப்பைன்ஸில் வந்து நடைபெற்றிருக்கு, பிலிப்பைன்ஸ் கடற்பகுதியில் நடைபெற்றிருக்கு. 2019 ஜப்பானில் நடைபெற்றிருக்கு. இந்த வருடம் இறுதியில் இந்த ஒரு கடற்பயிற்சி அப்படிங்கிறது வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் வந்து நடக்கிறதுக்காக வந்து சொல்லப்பட்டு வருது. அதே சமயம் இன்னொரு பக்கம் கடற்சார் பாதுகாப்பில் மற்ற நாடுகளோட ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் ஆசியாவோட இராணுவத்தோட ஒத்துழைப்பை அதிகப்படுத்தவும் இந்தியா ஒரு பக்கம் வந்து நினைக்கிறதுனால இந்த வருடம் நடக்கிறதுக்கு இந்த மலபார் கூட்டு பயிற்சியில் ஆஸ்திரேலியாவோட கடற்படையும் இணையும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. மெயினாக இந்த ஒரு மலபார் கூட்டு பயிற்சி அப்படின்றது சீனாவிற்கு எதிராக மறைமுகமான ஒரு கூட்டு பயிற்சி அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்கப்படுது. லாஸ்ட் சுருக்கமாக ஒரு சின்ன ஒரு செய்தியை மட்டும் பார்த்துருவோம், என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா சீனாவின் தென்கிழக்கு கடற்கரையில் படையை வந்து சீனா ஒரு பக்கம் வந்து பலப்படுத்தி வருது. அதே சமயம் அங்கே நிறுத்தி வச்சிருந்த DF-11 அப்புறம் வந்து DF-15 அப்படி சொல்ல போகிற மிசைல் வந்து பழைய மிசைல்லாம் வந்து சீனா வந்து நீக்கிட்டு இப்போ புதிய புதிய மிசைலை வந்து கிளம்பிக்கிட்டு வருது. மெயினாக பார்த்தீங்கன்னா DF-17 சொல்லப்படுற ஹைப்பர் சோனிக் ஏவுகணையை கொண்டு வந்து கிளம்பிக்கிட்டு வருது. மெயினாக இந்த ஒரு ஏவுகணை அப்படின்றது ரொம்ப தூரத்தில் இருக்க இலக்கை துல்லியமாக தாக்கியளிக்கும் திறனுடையது. இந்த மாதிரியான ஏவுகணையை வந்து அங்கே தாய்வானுக்கு எதிராக வந்து சீனா இப்படி கிளம்பிக்கி வந்துட்டு இருக்க மாதிரி வந்து சீனாவுடைய இராணுவ நகர்களை வந்து உன்னிப்பாக கவனிச்சுடுறவங்க வந்து சொல்லி வந்துட்டாங்க. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழாவது கட்ட பேச்சுவார்த்தையை பார்த்தோன்னே நம்ம எல்லாருமே இன்னும் சீனா இந்த மாதிரிலாம் பேச தொடங்கிடுச்சு, பாண்டடா படையில வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிலாம் வந்து சொல்லி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வியப்போட இருந்திருப்போம். ஆனால் சீனாவோட இந்த ஒரு சொல்லுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய நரித்தந்திரம் இருக்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சோன்னே உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட ஒப்பீனியன் என்ன, அதை மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. இது மாதிரி வேறு எந்த ஒரு டாப்பில் வந்து பேசணும் சொல்லும் அதையும் கீழே உள்ள கமெண்ட் சொல்லுங்க, கண்டிப்பாக வந்து பேசுகிறேன். நாளைக்கு ஒரு புது வீடியோ மீட் பண்ணுறேன். அண்ட் தென் ஒன் ஆஃப் யூ ஷெட்யூல், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல், பை.